வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோவில் எங்கே பயணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாகவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸாக இருக்க போகுது. இப்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சபரிமலை அப்படின்றது ஒரு சீசன், எல்லாரும் இருமுடி கட்டி சபரிமலைக்கு போகிறது. நம்ம இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சபரிமலை கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். தமிழ்நாட்டின் சபரிமலைன்னு அழைக்கப்படுற கோயில்பட்டில் அமைஞ்சிட்ருக்க இந்த சபரிமலை கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். நிஜமாகவே ஒரு பியூட்டிஃபுல்லான அனுபவம். நிறைய பேர் வந்து தெரிய வாய்ப்புகள் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் பயணிச்சிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். இந்த கோயில் எங்கே அமைஞ்சிட்ருக்குன்னா, இயற்கை சூழலை ஒரு ஃபுல்லி சுற்றி பார்த்தீங்கன்னா விவசாய நிலம், அதுக்கு நடுவில் ஒரு சபரிமலை கோயில், அழகாக இருந்தது. கோயில்பட்டியில் அந்த நேஷனல் ஹைவே NH44 பக்கத்துலேயே தான் இது அமைஞ்சிட்ருக்கு. நிஜமாகவே சூப்பராக அமைச்சிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது இன்னும் போயிட்டுருக்கு, வேலைப்பாடுகள் இன்னும் முடியல, கூடிய விரைவில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 18 படி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சபரிமலையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் அமைச்சிருக்காங்க. நிறைய பேர் இருமுடி கட்டி இங்கே கோயிலுக்கு வந்துட்டு போகிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போது இது சீசன் அப்படின்றதுனால முன்னாடியெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு போனாங்களாம், இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சபரிமலையில் சன்னிதானம் எப்படி இருக்குமோ அது அப்படியே இங்கே அமைச்சிருக்காங்க. அந்த எல்லா வேலைப்பாடுகளும் அங்கே இருக்க ஐயப்பன் முதல் கொண்டு அங்கே எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு தளத்துக்கு மேலே இருக்கிறதுனால நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும், நிஜமாக அந்த வியூ அப்படின்றது சூப்பராக இருந்தது. ஒன்ஸ் வேலைப்பாடுகளெல்லாம் முடியும் போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், சபரிமலைக்கு போக முடியாதவர்கள் இருமுடி கட்டி இந்த கோயிலுக்கு வந்து வணங்கிட்டு போகிறதா நிறைய பேர் சொன்னாங்க. நிஜமாகவே சூப்பராக இருந்தது. இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு சபரிமலையாகவே தமிழ்நாட்டில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோயிலை அருமையாக அமைச்சிருக்காங்க. இன்னும் நிறைய மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோடய வேண்டுகோள். நிறைய டைம் நான் கிராஸ் பண்ணி போயிருக்கேன் இந்த கோயில்பட்டி, இந்த ஹைவே நானே மிஸ் பண்ணியிருக்கேன், பட் இந்த டைம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்றதுனால வந்தேன். இந்த 18 படி வந்து இருமுடி கட்டிக்கிறவங்க மட்டும்தான் ஏற முடியும் அப்படின்றதுனால அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சபரிமலையில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறாங்களாம்மா. ஆனால் ஒரே ஒரு விஷயம், எல்லாருமே எல்லா வயதானவர்கள் இன்னும் ஏஜ்டு பீப்புளும் வரலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இங்கே டிஃப்ரென்ஸு, வேறு எல்லாம் சபரிமலை மாதிரி தான். கிட்ஸ் வந்து வந்தால் டிசப்பாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்க மாதிரி இந்த குதிரைகள், சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாமே இருந்தது. குட்டி குதிரை கூட ஒன்று இருந்தது, நிஜமாக சூப்பராக இருந்தது. வந்ததில் சந்தோஷம். மத்தியான வேலை வந்ததுனால கொஞ்சம் வெயில் அதிகமான இருந்தது, பட் பேசிக்காக இந்த டாய்லெட்ஸ் இந்த மாதிரி இன்னொரு ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாம் அமைச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பகுதியில் போனீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க போகிறதுக்கு. தேங்க்யூ.